வணக்கம் தினமலர் ரிவ்யூவர்ஸ் இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா குட்டி ஸ்டோரி ஆக்சுவலாக வந்து இது குட்டி ஸ்டோரியில் ஒரு முழுக்க முழுக்க ஒரு லவ் ஸ்டோரி முக்கியமாக வந்து இந்த காதலர் தினத்துக்கு எல்லாருமே வந்து இந்த காதலை பகிர்ந்து கொள்ளவும் பயங்கரமாக அந்த லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு அப்படி ஆசைப்படுவீங்க அதுக்காக ஏதாவது ஒரு படம் வருது அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக இது அந்த மாதிரியான ஒரு சூப்பரான நிறைய லவ் ஸ்டோரிஸ் இருக்குது ஒரு படம் யார் யாரெல்லாம் டேரக்ட் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஏஎல் விஜய் அவர்கள் இந்த பக்கம் நலன் குமாரசாமி அதுக்கப்புறம் நம்மளுடைய கௌதம் வாசுதேவ் மேனன் சார் அதுக்கு அடுத்தபடியாக வெங்கட் பிரபு சார் இவங்க நாலு பேருமே வந்து வந்து ஒரு குட்டி குட்டி ஸ்டோரியாக ரெடி பண்ணி இந்த ஒரு ஆந்தாலஜியை பண்ணியிருக்காங்க இதில் இந்த லைன் அப்பாக நான் ஸ்ட்ரைட்டாக சொல்லலை பட் எனக்கு பிடிச்ச ஆர்டரில் நான் என்னென்ன கதைகளை நான் சொல்கிறேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நலன் குமாரசாமி அவர்கள் எனக்கு அந்த கதை வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அந்த கதை அப்படின்றது பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வேறு ஒரு பொண்ணு மேலே ஒரு ஆசை வச்சுருக்காரு அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போகுது அந்த கான்வர்சேஷன் அப்போ அவங்க ஒய்ஃப் கிட்டே இப்படி மாட்டிக்கிறாரு அதுக்கப்புறமா அந்த ஒய்ஃபுக்கும் அவருக்கும் என்ன மாதிரியான உறவு நீடிக்குது அதெல்லாம் தாண்டி இந்த உலகத்தில் எல்லாருமே என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த ஆண்கள் தப்பு பண்ணால் பெண்கள் பொறுத்து போகணும் அது எவ்வளோ பெரிய தப்பாக இருந்தாலுமே சரி அவங்களுக்கு துரோகமே பண்ணாலும் சரி பட் இந்த பெண்கள் தப்பு பண்ணால் மட்டும் நம்ம பொருத்துக்க மாட்டோம் அதுக்கு வந்து நம்ம பயங்கரமாக ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனை அவங்களுக்கு கொடுத்துரும் அதில் வந்து லவ்வாக இருக்கட்டும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அவங்கள நம்ம கண்டிப்பாக தண்டிக்காமல் விடவே மாட்டோம் அதை வந்து இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு ஷாட்டில் விஜய் சேதுபதி வந்து ஹீரோயினை அரைவாங்க அது வந்து எல்லா ஆண்களையும் வந்து பலார்னு அடைஞ்சால் மாதிரி இருந்தது அந்த ஒரு சீக்வன்ஸ் அதுவுமே இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக நான் பார்க்குறேன் படத்தோடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எல்லோருமே வாழ்ந்துட்டுருக்கோம் தெரியுங்களா அந்த லைஃப் ஸ்டைலில் சராசரியாக என்ன மாதிரியான ஒரு கதை இருக்குமோ அந்த கதையை மெயினாக எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு சின்ன வீட்டுக்குள்ளேயே அது எவ்வளோ அழகாக காம்பேக்டாக முடிக்க முடியுமோ செலவே இல்லாமல் அவ்வளோ சூப்பராக முடிச்சு கொடுத்துருக்காங்க முக்கியமாக விஜய் சேதுபதி அவர்கள் அவருடைய அந்த நார்மலான ஆக்டிங் இருக்குதுங்களா நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் எல்லா படத்திலும் ஒரே மாதிரி நடிக்கிறார் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் வந்து அந்த ஒரு கேரக்டராக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவர் அந்த சூப்பராக உட்காந்துடுறார் எந்த கேரக்டராக இருந்தாலும் அவர் வாழ்கிறார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா மற்ற ஆக்டர்ஸ்லாம் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக எதாவது பர்ஃபார்ம் பண்ணணுமே சொல்லிட்டு ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணுவாங்க விஜய் சேதுபதி அவர்கள் வரைக்கும் நான் எப்படி அவரை பார்க்குறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருடைய சோல் அப்படி கனெக்ட் பண்ணி அந்த ஆக்டிங்க்கு என்ன மாதிரி உயிர் கொடுக்கலாம் அப்படின்றத பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அது ரொம்பவே அழகாக இருக்குது ஹீரோயின் அவங்களுமே வந்து சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வைஸாக எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க மியூசிக்காகட்டும் சினிமோகிராஃபி ஆட்டும் கதையாக இருட்டும் எல்லாமே எக்ஸலன்ட் படத்தில் என்ன மாதிரியான மைனஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த கதை ஏற்கனவே நம்ம எங்கேயும் பார்த்துருக்கோமே அப்படின்ற ஒரு சின்ன நோக்கம் அதை தாண்டி ஒரு சில இடங்களில் நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிக்கிறோம் இப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் கடைசியில் கொடுத்த அந்த ட்விஸ்ட்டு அருமை அப்படின்றதான் சொல்லணும் இதுதான் ஃபஸ்ட்டு ரெண்டாவதாக என்ன படம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதே மேனன் அவருடைய படம் தான் வந்து ஸ்டார்டிங்கில் அந்த குட்டி சொல்லியில் ஃபஸ்ட்டு கதையாக வரும் அந்த கதை என்ன மாதிரியான கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதே மேனன் அவருக்கு வயசாகிடுது அவருடைய அந்த பழைய ஞாபகங்களை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிறாரு அப்படி ஷேர் பண்ணிக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்க வந்து இந்த காலேஜ் டேஸில் இவர் வந்து டிச்சு போய் படிச்சிருக்காரு அங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு பொண்ணை பார்த்துருக்காரு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்பயுமே வந்து பொண்ணுக்கும் ஆணுக்கும் இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக மட்டும்தான் இருக்க முடியும் அதை தாண்டி லவ் அப்படின்றது போகாது அது வந்து எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் அது கண்டிப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி கௌதம் வாஸ்தேவ் மேனன் இந்த ஒரு கதையில் சொல்ல வராரு கடைசியில் அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்ததா இல்லை அது லவ்வாக மாறுச்சா அப்படின்ற ஒரு ப்ளெட்டானிக்கான ஒரு விஷயத்தை தான் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு அப்படின்ற சொல்லும் முக்கியமாக இந்த படத்தோடைய பாசிட்டிவ் இதில் கௌதம் வாசவி மேனன் சாரியும் நடித்தது அதை

நிறைய இடத்துல அந்த டைலாக்ஸ் வந்து அங்கே இருக்க ஆட்கள் பேசிக்க மாட்டாங்க பட் பேக்ரவுண்ட் வாய்ஸாக கௌதம் சாரோடைய வாய்ஸ் போயிட்டே இருக்கும் அது கூடவே இந்த வாட்டி இன்னொரு ஃபீமேல் வாய்ஸும் கொடுத்துருக்க ஒரு நல்ல அட்டம் தான் பட் இருந்தாலுமே வந்து அந்த பேட்டர்னை கொஞ்சம் அவரோட பேட்டர்னாக தான் பட் இன்னுமே கொஞ்சம் அதை வந்து கம்மி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே அவங்களே அந்த கான்வர்சேஷன் பேசி முடிச்சிருந்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி தோணுது இன்னொரு ஒரு நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சங்கர் சார் அங்கங்கே நிறைய நல்ல காமெடிஸ் யூஸ் பண்ணுறாரு பட் அவருடைய ஒரு சில ஒரு வேலைக்கே ஆகாது அப்படின்னு அவருக்குமே தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் அது போட்டு தான் வைப்போமே அப்படின்ற மாதிரி போடுறாரு அது ரொம்ப அழகாக இருக்க சினிமே வந்து மொத்தமாக கெடுத்துடுது அப்படின்ற மாதிரி தோணுது அதுக்கு அடுத்தபடியாக வெங்கட் பிரபு சாரோடைய படம் அந்த ஒரு படம் வந்து என்ன மாதிரியான ஒரு ஜானரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஜாலியான ஒரு இடத்துல இருக்குது நம்மளுடைய பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் பப்ஜி ஏன்னா வந்து ஹீரோ வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேம் பிரியராக இருக்கார் பப்ஜின்றது காட்டில் இதில் ஒரு கேம் பிரியராக இருக்கார் அவர் ஒரு கேம் பயங்கரமாக இருக்காரு அப்படி விளாடிட்டு இருக்கும்போது அதே கேமில் இன்னொரு ஒரு பொண்ணை சந்திக்க நினைக்கிறாரு பட் அவங்க யார் என்னன்றது தான் தெரியாது அந்த கேமில் அந்த பொண்ணு என்ன பேர் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு பேர் தான் தெரியும் இவங்க ரெண்டு பேரும் வந்து டெய்லி கேம் விளாடி கேம் விளாடி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு காதலாக மலருது அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க கேமில் இறந்துடுறாங்க ஐயோ இதுக்கப்புறம் அவங்கள கண்டே பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கரமாக சோகத்தில் இருக்கார் இந்த கதையவே ஹீரோ சொல்கிறார் எங்கே சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய இன்டர்வியூவில் வந்து ஒன்று போயிட்டுருக்கு அந்த இன்டர்வியூவில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காரு உடனே அந்த இன்டர்வியூ எடுத்துகிட்டு ஆங்கர் என்ன பண்ணாருனா நீங்கள் கவலைப்படாதீங்க தெளிவா நான் உங்களுக்கு புரோக்கர் வேலை சரி ஓகே அது மாதிரி ஏதோ ஒன்று பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவருடைய வீடியோ ஓடுறதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறாரு பட் நம்ம பசங்களும் ஷேர் பண்ணுறாங்க ஷேர் பண்ணதுக்கப்புறமா அந்த ஹீரோயினும் இந்த ஹீரோவும் சேர்றாங்களா இல்லையா அவங்க சேராததுக்கு என்ன காரணம் அப்படின்ற ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயம் முக்கியமாக இந்த படத்தோடைய பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பப்ஜி அப்படின்ற ஒரு மேட்ரு எடுத்தது அதை தாண்டி அந்த ஹீரோ வருண் அவர்களாகட்டும் இருட்டும் சாக்ஷி அவர்களாட்டும் சங்கீதாவுகளாட்டும் எல்லாரோட ஆக்டிங்குமே வந்து எக்ஸலென்ட் மியூசிக் சினிமோகிராஃபின்னு சொல்லிட்டு அந்த முக்கியமாக சிஜி ஒர்க்குமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க பட் நெகட்டிவ் அப்படின்றத பார்த்திங்கன்னா இந்த கதை கடைசியில் அந்த கேன்சர் பேஷண்ட் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா புரியும் அந்த கதைலாம் ரொம்ப பழைய கதையாச்சு தலைவா எதுக்கு தலைவா மறுபடியும் அதை வந்து தூசி தட்டி மறு வந்தீங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு மற்றபடி வந்து ரொம்ப அழகாக போச்சு கடைசியாக ஏஎல் விஜய் சாரோடைய படம் அது வந்து என்ன மாதிரியான கதை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அழகான ஒரு இளம் ஜோடிகள் அந்த இளம் ஜோடிகள் திருடுப்புன்னு என்ன பண்றாங்க ஒரு மழை டைமில் ஒரு மரமாக ஒதுங்குவாங்க இவங்க ஒரு லாட்ஜாக ஒதுங்குறாங்க அப்படி ஒதுங்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு அந்த மாதிரி நடக்குது அந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து பிரெக்னன்ட் ஆகிடுறாங்க அந்த ப்ரெக்னென்ட் ஆகவங்க யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேகா ஆகாஷ் இந்த ஒரு சூழ்நிலை ஆகுது அந்த ஹீரோ கிட்ட நம்ம இப்படியா கன்வே பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலேருந்து கிளம்புறாங்க ஹீரோட அம்மா அழுதுட்டு இருக்காங்க என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் ஹீரோ இறந்து போயிடாரு பட் மேகா ஆகாஷ் என்ன முடிவு எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை அழிக்கக்கூடாது இந்த குழந்தையை நானே வளர்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் யாருக்குமே தெரியாமல் இவங்களும் வந்து அந்த குழந்தையை பெற்றெடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தைய என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு படத்தோடைய கதையாக இருக்குது இந்த படத்தில் பெரிய ப்ளஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன் ப்ளே வைஸாக நிறைய ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் கொடுத்துருந்தாங்க ஏல் விஜய் சார் எக்ஸலண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தார் தான் சொல்லும் அதுக்கு அடுத்தபடியாக என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷ் இதுக்கு முன்னாடியான படங்களில் பர்ஃபார்ம் பண்ணதை விட இந்த படத்தில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னும் சூப்பராகவே இருக்கு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக அப்படின்றதான் சொல்லும் அதுக்கு அடுத்தபடியாக படத்தில் காமெடியானா ஒருத்தர் வந்திருப்பார் யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எங்கள் கண்ணால் அடுத்து இங்க ஆசையால் வந்து அந்த பவர் ஸ்டாரோடைய அப்பாவீங்களா என்ன கண்ணு அப்படின்னு வரல அவரு இந்த படத்தில் ஒரே ஒரு சீக்வன்ஸ் தான் வந்திருப்பார் அட் அந்த சீக்வன்ஸை நீங்கள் வேறு லெவலில் சிரித்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ளஸ் மைனஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்டண்ட் நல்லா நல்லாயிருக்கு பட் கடைசி ஆஃப் த கிளைமேக்ஸில் வந்து அது நம்பும்படியாகவே இல்லையே அப்படின்ற மாதிரி இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு பட் இருந்தாலும் அந்த எமோஷன் அப்படின்றது சூப்பராக ஆடியன்ஸ் கிட்ட கன்வே ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லும் ஓவராலாக இந்த படத்தில் வந்து எல்லா படங்களோட எமோஷனுமே வந்து ஆடியன்ஸை கண்டிப்பாக ஹிட் போகணும் அப்படின்ற சந்தேகமே கிடையாது பட் டிஃப்ரெண்ட் ஏஜ் ஆஃப் இருக்க ஆடியன்ஸு ஒரு ஒரு கதை ஒரு ஒருத்தர் இருக்கும் அப்படின்றதும் டவுட்டே கிடையாது நீங்கள் இந்த ஆந்தாலஜி பார்த்துருந்தேன் உங்களுக்கு இந்த ஆந்தாலஜியில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்து நீங்கள் எந்த கதையை ரொம்ப ரசிச்சிங்க அப்படின்றது கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணி இதே மாதிரி சூப்பரான அடுத்த தினமலருடைய ரிவியூவில் சந்திக்கிறேன் அது ரெண்டா விஷயமா பிரவீன் கேஎஸ் பாய்